வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சேவல் பற்றின ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் கோழி வளர்ப்பு சேவல் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு டாபிக் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேஜிஎன் பரணி எடப்பாடி சேவல் லவர் அப்படிங்கிறவர் சேவல் முகச்சு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சண்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பொதுவாக இந்த புதுசாக சேவல் வளர்க்குறவங்க அதாவது புதுசாக கிடையாது கொஞ்சம் அனுபவம் குறைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலை ரெகுலராக சண்டை வச்சுட்டு அதாவது பெரிய சேவல்களை நீங்கள் ரெகுலராக சண்டை வைக்கலாம் ஆனால் இந்த பட்டா சேவல்களை வந்து நீங்கள் ரெகுலராக சண்டை வைக்கக்கூடாது அதாவது அது நல்லா சண்டை பழகிற வரைக்கும் நீங்கள் அதை சண்டை வச்சு பார்க்கக்கூடாது அதாவது அதிகமான சண்டைகள் வச்சு பார்க்கக்கூடாது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா சேவல்கள் வந்து பயந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது முதல்ல அது எந்தெந்த நேரத்துக்கு மேகோலி அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் இப்போ எல்லா நேரத்துக்குமே மேகோலி கோழி அது வந்து தனியாக மேய்சிட்டு இருந்தது அந்த மாதிரி சேவலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நீங்கள் எந்த நேரத்து கூட வேணாலும் முகைக்கலாம் முகைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் பட்டா சேவல் இருக்குது அப்படின்னா அதை பெரிய சேவல் கூட அவ்வளோ சீக்கிரம் முகைக்க கூடாது இது வந்து நூற்றில் ஐம்பதுக்கு ஐம்பது சான்ஸ் தான் இருக்குது என்னோடது வந்து பெரிய சேவல் கூட முகையுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் பெரிய சேவல்கள் கூட ஒரு பாதி சேவல்கள் தான் முகையும் நூற்றில் ஐம்பது சேவல்கள் தான் முகையும் ஒரு சில சேவல்கள் அதோட உருவத்தையும் அது கூவுறதையும் பார்த்து பயந்து ஓடிடும் ஒரு பெரிய சேவல்கள்லாம் ஒவ்வொன்று நல்லா ரக்கத்தட்டு முகைக்கும் போது அந்த மாதிரி தட்டுச்சு அப்படின்னா பட்டா சேவல்கள் ஓடிடும் இது வந்து ஒரு சிலருக்கு அனுபவம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் இதை முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை முகைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா சேவல்கள் வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை முகைக்கலாம் முகைக்க மட்டுந்தான் வேணும் சண்டை வைக்க கூடாது அது எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான் காரணம் அது சண்டை எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக முகைக்கணும் முகச்சிட்டு கொண்டு வந்து கட்டி வச்சிடணும் சண்டை வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு நேரத்து கூட கொண்டு போய் சும்மா முகையுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கையிலையே வச்சு முகச்சி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து பொதுவாக ஒரு சேவல் ரெடி பண்ணணும் அப்படின்னா இருபத்தோரு நாள் வந்து கட்டில் போடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் அதில் நீங்கள் அந்த ரெண்டு வாரம் வந்து முகச்சே வந்து கழிஞ்சிரும் கடைசி ஒரு வாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு பறவை விட்டு பாருங்கள் ஒரு பறவையில் நல்லா அடிக்குது இல்லை அதாவது பயப்படாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நாள் வந்து நல்லா சண்டை வைங்க சண்டை வச்சுட்டு மூணு நாள் அதாவது இப்போ திங்கக்கெழம சண்டை வைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் விட்டுட்டு நீங்கள் வியாழக்கிழமை அந்த மாதிரி மறுபடியும் சண்டை வைக்கலாம் அந்த மாதிரி சண்டை வச்சிங்க அப்படின்னா வந்து சேவலுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உடம்பு வலி வந்து அதிகமாக இருக்காது நீங்கள் ரெகுலராக சண்டை வச்சிங்க அப்படின்னா ஆகும் அதாவது டெய்லி சண்டை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சேவலோட உடம்பு வந்து சண்டை வைக்கும்போது ரொம்ப சூடாகும் அது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பொது அதுகளுக்கு வந்து ரொம்பவுமே மூச்சு வாங்கும் சேவல்கள் நல்லா சண்டை போடும்போது அதோடய இதய துரிப்பெல்லாம் ரொம்ப வேகமாயிரும் ரொம்ப மூச்சு வாங்கும் அது இந்த வெயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா சேவல் சண்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு பறவை எல்லாம் நல்லா சண்டை வச்சிங்க எடுத்து எடுத்து திருப்பி சண்டை வச்சிங்க அப்படின்னா சேவல்கள் வாயை திறந்து அப்படியே படுத்துக்கும் ஒரு இது நிறைய நண்பர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு அதாவது பெரிய கட்டாளிகளெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த வெயில் காலங்களில் விடாமல் சண்டை வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேவல்கள் வாயை திறந்துட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல் கீழே படுத்துரும் அந்த சேவல்கள் ரொம்ப நேரம் தான் வந்து நார்மலாகும் ஒரு சில சேவல்கள் வந்து பறக்க பறக்கவே இறந்துடும் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலையும் இறக்கும் இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம் சண்டை வைக்க வைக்க இறந்துருச்சு உடனே அதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சேவலோட முள்ளு பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாதி சேவல்கள் தான் அந்த மாதிரி ஆகும் ஒரு சில சேவல்களுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இதய துடிப்பு ரொம்ப ஆச்சு அப்படின்னா அதனால் மூச்சு விட முடியாமல் டப்புன்னு படுத்து அப்போவே இறந்துரும் இது வந்து ஒரு சில நண்பர்களுக்கான அனுபவமும் இருக்கலாம் சண்டை வைக்க வைக்க செத்துருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அதனால் இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை சண்டை வைக்கலாம் சண்டை வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா வெயில் இல்லாத இடமா பார்த்து நிழலில் சண்டை வைங்க சண்டை வைக்கிற நேரம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் காலையில் நேரத்துல சண்டை வச்சா சேவல்கள் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே சண்டை வச்சிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி சாயந்தரத்துலேயும் ஒரு மூணு மணிக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு நாலு மணிக்குள்ளே சண்டை வச்சிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது உணவு இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் அஞ்சு மணி நாலு மணிக்கு மேலே வந்து உணவு வச்சே ஆகணும் அப்புறம் தண்ணியில் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தினமுமே தண்ணி வந்து தெளித்து விடலாம் சேவல் மேலே தெளித்து துடச்சி விடலாம் தண்ணியில் போடுறது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் ரெண்டு நாள் போடலாம் ரெண்டு நாள் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து தண்ணியில் போடணும் ரொம்ப நேரம் போடக்கூடாது இப்போ நீங்கள் ரெண்டு நேரம் போ ரெண்டு நாள் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் போடாதீங்க ஒரு நாள் தான் போடுறேன் அப்படின்னீங்கன்னால் அளவாக அதுவுமே வந்து அளவு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா அது உடல் நல்லா ஊறி நல்லா ஒரு ரக்கை அடித்து கால் நீச்சல் போட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து கட்டிடலாம் ஏன்னா சேவல்கள் வந்து அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓஞ்சிரும் தண்ணியிலையே நீங்கள் போட்டாலும் அது ஓஞ்சிரும் அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வெயில் காலம் அதனால் நீங்கள் ரெகுலராக டெய்லி கூட நீங்கள் தண்ணி வந்து மேலே தெளித்து தொடச்சி விடலாம் தப்பே கிடையாது வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணியில் போடலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது தண்ணியில் போடணும் சண்டை அதே மாதிரி தான் ரெகுலராக வெயில் காலங்களில் ரெகுலராக சண்டை வைக்கக்கூடாது மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு சண்டை வைக்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா அளவான பறவைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அந்த சேவல் நல்லா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேவல்கள் கூட மாற்றி மாற்றி சண்டை வைக்காதீங்க வெயில் காலங்களில் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற காலங்கள்லேயும் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் வந்து சண்டை வைக்கணும் வெயில் தான் நான் ரெண்டு நாள் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க குளிர்காலம் நீங்கள் எந்த காலமாக இருந்தாலும் முகைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் முகைக்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இதே மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் அதை திருத்தி இன்னொரு வீடியோ போடுறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் போம் நன்றி நண்பர்களே